செத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் திருப்பதியில எப்பவும் நடந்ததில்லை. பணத்தை கொள்ள அடிக்கிறதுக்காக பஸ் கவுத்த இவங்களா? மனுஷங்களே கிடையாது சார். அவனுங்களை அரெஸ்ட் பண்ணா பத்தாது. ஷூட் தம் அட் சைட். சோ கையும் காலையும் தனித்தனியா வெட்டி எதுக்கு பாட்டர்ல வைக்கணும்? ஒருவேளை சைக்கோவா இருப்பான சார். சார் ஒரு இன்ஃபர்மேஷன் சார், நல்கொண்டா வீரபத்திர கோயில் பக்கம் ஒரு கை கால் தலையில்லாத பாடி மாத்திரம் இருக்கான் சார். ஒரே ஆளு ஒரே நேரத்துல எப்படி இத்தனை இடத்துல வச்சிருக்க முடியும் சார்? பாடி ஆந்திரால இருக்கு, அதனால நாம இதுல தலையிட தேவையில்லை. யோ, பாடி எங்க இருக்குன்றது முக்கியம் இல்ல, தலை எந்த பக்கம் இருக்கோ அவங்களுக்கு தான் தலைவலி. உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தேட ஆரம்பிங்க. வண்டி ஆஃப் ஆயிடுச்சுமா. இப்ப என்ன பண்றது? ஏதாவது வண்டி வந்தா ஏத்தி விடுறேன். இந்த பொண்ணை கொஞ்சம் வீட்டுல விட்டுற முடியுமா? யாரா நீங்க எல்லாம்? எங்க இருந்துடா வந்தீங்க? வேலூர் கோட்டை என்ன மொப்பவுடு சொத்து நினைச்சிங்களாடா? கடை போட்டு பொழைச்சுக்கங்கடான்னு கார்பரேஷன்ல இடம் கொடுத்தா வியாபாரம் பண்ணமா வேணான்னு சொன்னா காலி ஓடி போன மாட்டிருக்கணும். அதை விட்டுபுட்டு நைட் ஒன் நைட்டா செங்கல் இறக்கி வீடோட கட்டுறீங்க. தொலைச்சிருவேன் தொலைச்சு. உண்ணா உண்ணா, அடிச்சு நாளை காலி பண்ணி துரத்தி விட்டுறானா? என்னண்ணா எம்எல்ஏ வார்த்தைன்னு காதுல ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறேன். ஊருக்கு தான் தம்பி எம்எல்ஏ. மற்றபடி பழைய பன்னீர்செல்வம் தான். நானும் இவனுங்களை மாதிரி மற்றவங்க இடத்த ஆட்டையை போட்டு வீடு கட்டினவன் தான். 12 பையன் என் உயிரை காப்பாத்தினான். அப்ப மாறினா அதுக்கப்புறம் தான் பிறந்த ஊருக்கு ஏதாவது புண்ணிய மனம்னு தோணுச்சு. அரசியலுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா 40% மக்கள் தான் நல்லவனாக்குறான், மீதி 60% ஃபுல்லா ஃப்ராடாக்குறான். இப்ப நம்ம வேலை இந்த 60 கையில இருந்து 40 காப்பாத்துறது தான். அண்ணே, இவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நமக்கு இறங்கி வேலை பாக்குறவங்க. ஏய், ஓட்டு காசு வாங்குற ஜனங்கிற வரைக்கும் இந்த வேலூர்ல நாய் சின்னத்துல நாய் நின்னாலும் ஜெயிக்கும்டா. என்னங்க? சாயங்காலத்துக்குள்ளாயிரம் என்னக்கா வியாபாரம் பார்க்குறேன்? மட்டனில் பீஃபை கலந்துரு, சிக்கனில் காக்கா கறி கலந்துரு, இஞ்சி போன செருப்பில் மசாலா தடவி இதாண்டா லிவர் ஃப்ரைன்னு நம்ம குடிமகனுங்க கூட சாப்பிட்டு ஏப்பிட்டு அம்மா போயினே இருப்பாங்க. எவ்வளோ அடிச்சல போதே ஏற மாட்டேது. இது ஒரிஜினல் சார் இருக்கா? டூப்ளி கேட் சார் இருக்கா? எம்எல்ஏ பண்ணி பாருனா யார கேள்வி கேட்க கூடாதா? வந்தமா குச்சமா போதியில வாந்தி எத்தமா பொண்டாட்டி கையில போய் செருப்பால் அடி வாங்கணுமா? மறுபடியும் திங்காம வேலைக்கு போகாம குச்சமா லிவர் வந்து சத்தமான இருக்கணும். இதாண்டா உங்க தலையெடுத்து மாவன ஏன குரலுகள்ல குத்து அப்படி மெரிச்சு சாவ வச்சிருவேன். டேய், எல்லாம் நல்லா கேட்டுங்க. பன்னீர் அண்ணன் பாரு குடிக்க வந்தா வாய மூணு தான் குடிக்கணும், புரியுதா? வாய மூட்டு எப்படி குடிக்கிறது? சா போட்டு குடுறா. பேண்ட் வரைக்கும் டேய் அத்தனை ஏன்டானாரா? இன்னும் இல்ல மூர்த்தி. உன்னை வெட்டானுங்க சொன்னானுங்க, உயிரோடு இருக்கிறேன். மூஞ்சில வெயில் அடிக்கிறது கூட தெரியாம ஒண்ணு கூட போகாம எவன் ஒருத்த மூடின்னு தூங்குறானோ அவன் தானே உண்மையான குடிகார பாய். என்னடா ஒயர் இல்லாத கரண்ட் கம்பி மாதிரி சாஞ்சி கிடக்குறான். பாத்தியா, ஆஃப் வாங்கி ஃபுல்லா குடிச்சு பத்தாம கோட்ரு வாங்கி அதில் ஆஃப் அடிச்சிட்டு மட்டையாய் பத்துனுக்குறான் பார். 15 15
கீழே விழு போதுண்ணே. அதெல்லாம் விடாத. அண்ணே விழுந்துருண்ணே. நான் சொல்றேன்ல. விழுந்துச்சுண்ணே. அதை பத்தி எப்படி பிச்சை பத்தியா? அதான் தமிழ்நாட்டில் சாப்பாடு எவனும் கொடுக்காம கூட வேஸ்ட் பண்ணுவானுங்க, ஆனால் அடிக்கிற சரக்கு வேஸ்ட் பண்ணவே மாட்டானுங்க. அதுக்கு உதாரணம் இவன் தான். அதனா டிஎம்சி போயின்னு இருக்கேன், உடனே வா. ஏன் வா சொல்கிறேன். நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் உள்ள பாரு. டாக்டர் டெஸ்ட் பண்றது கையை கொண்டு போனாலே தட்டி விடுற அளவுக்கு மனசு பாதிக்கப்பட்டிருக்கா. யார் மாமாவ? பாபு ரெட்டி, சித்தூர் பக்கத்துல வார்டு கவுன்சிலர். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி நாயாச்சவன். ஏற்கனவே காட்பாடி காலேஜ் பொண்ணு நல்லா தூக்கி போய் குவாரியில் வச்சிருந்தான். அந்த நாயை அப்பயே நம்ம செஞ்சிருக்கணும். ரத்தனம், நீ அவனை மட்ட பண்ணு, நான் போய் சரண்டர் ஆகல. என்ன மாமா பண்ணலாம்? அவனை பார்த்த உடனே இந்த பொண்ணு நினைச்சு பாரு, உனக்கு ஒன்று தோணு, அத்த பண்ணு. அசிங்கப்படுத்திருக்கேன்.